ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சுச்சிஸ் வ்ளாக். ஸோ இன்னைக்கு என்னடா சுற்றி இருட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இது 4 மணி, சாயங்காலம் 4 மணி இல்லை, அதிகாலை 4 மணி. ஸோ காலையிலே எழுந்துச்சி எங்கடா போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், பட் அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஸோ அதை முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ குட் மார்னிங். ஹலோ மக்களே, ஒரு வழியாக பிரேக்ஃபஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் பிரெஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கிறோம். இதுக்கு இடையில நிறையா கதைகள்லாம் நடந்துச்சு, நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட டைம் கிடைக்கும் போது ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மக்களே, இங்கே அவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பாட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம யூஸ்வலாக எல்லா ஊர்லேயுமே வச்சுருப்பாங்கள்ல, ஐ லவ் நாகர்கோவில், ஐ லவ் கன்னியாகுமரி, ஐ லவ் தஞ்சாவூர்ங்கிற மாதிரி அவங்க ஐ லவ் பிச்சாவரம் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. ஹலோ மக்களே, ஸோ ஃபைனலி வி கேம் பிச்சாவரம். காலையில் சொன்ன மாதிரி எங்கே கிளம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா பிச்சாவரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். என் நண்பருக்கு நன்றி, ஏன்னா காலையிலேயே வந்து அவன் தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வரா மச்சான் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி வி ஃபேஸ் மெனி ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, பட் நடந்தது ஒன்று. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அப்படியே திருச்சியிலேருந்து அங்கேருந்து டைரெக்டாக சிதம்பரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்து அங்கேருந்து பிச்சாவரம் வந்துடலாம் அப்படிங்கிறது எங்களோட பிளான். பட் ஆனால் அங்கே வந்து திருச்சி போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பஸ் வர்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு போது, சரி ஓகே தென் வந்து தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம் வந்துடலாம் அப்படின்னு பிளான் இருந்து, சரி ஓகே எதுக்கு லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போயாச்சு. தஞ்சாவூரில் போயிட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னாச்சு அப்படின்னா, அவங்களும் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா இன்னும் பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது, வாழ்க்கை வந்து சுற்றி சுற்றி நம்மளை அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு போய், சரி ஓகே அங்கேருந்து வேற எங்கே ஈஸியாக போ கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்க, இங்கேருந்து நீங்கள் வந்து கும்பகோணம் போனீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போயிடலாம், அடிக்கடி வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அதையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ கும்பகோணத்துக்கு வந்து போனதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க அங்கேயும் பஸ் இல்லை. சரி ஓகே என்னடா இது, எங்கே போனாலும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். மறுபடியும் வேறு வழியும் இல்லாமல் அங்கேருந்து மயிலாடுதுறையிலேருந்து அப்படியே சிதம்பரம். ஸோ சிதம்பரம் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சாவரத்துக்கு பஸ்ஸு பக்கெட்டில் தான் நின்றுட்டு இருந்துச்சு நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால. பட் நாங்கள் வந்து அந்த பஸ்ஸை விட்டுட்டு எங்கடா பஸ் நிற்குது, எங்கடா பஸ் நிற்குதுன்னு வேற ஒரு அப்படியே ஒரு கலைப்பதத்தில் சுற்றிட்டு இருந்தோம். ஃபைனலி பக்கத்தில் நின்ற பிச்சாவர பஸ்ஸையே திரும்பி பார்த்துருக்கே, இங்கே தான் தார் இது பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பார்த்து ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து ரீச் ஆகும்போது 1 மணி ஆகிவிட்டது. அப்படி இப்படி நடந்து, ஸோ நம்ம ஒன்று நினைக்க லைஃப் நமக்கு ஒன்று தர, அது ஒரு ஏதோ ப்ராப்ளம் சொல்லுவாங்களே, வென் லைஃப் கிவ்ஸ் லெமன் மேக் லெமனேட் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் ஃபன். பிகாஸ் ஒவ்வொன்றுமே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ஃபைனலி நீங்கள் பார்க்குற பிச்சாவரம் வந்தாச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் ஹியர்ஸ். அப்புறம் ஜிகேலாம் நம்ம கொஞ்சம் தான் வரும். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் பிக்கஸ்ட் என்னடா இதுதான் வந்து அந்த பிச்சாவரத்தோட அந்த என்ட்ரன்ஸ் பகுதி.
ஸோ இப்போ வந்து எங்களுக்கு போட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து சின்ன பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அந்த பார்க் ஏரியாவில் தான் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க் ஏரியா பார்க்கலாம். அவா ஒரு வழியாக அப்படியே உள்ளே வந்து அதை அப்படியே பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த சீன் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத வரைக்கும் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அது அப்படியே ஒரு ஒரு செரீன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த அப்படியே அந்த நேச்சர் கூட அப்படியே நம்ம அப்படியே ஒன்றி போயிட்டு வேறு லெவல் சீன் அது ஆக்சுவலி. ஸோ டெஃபினட்டாக பிச்சாவரத்தில் வேறு ஒன்றும் இல்லை, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மட்டும்தான் ஒரு ஒன் ஆஃப் த பார்க்க வேண்டிய இடம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்படியே போயிட்டு ஒரு வேறு லெவல் சீன். ஸோ டெஃபினட்டாக கிவ் அ ட்ரை கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக சுச்சி'ஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ அண்ட் லவ் யூ. பாய்.